வணக்கம் வியூவர்ஸ். அசுரன் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் வசனத்தை யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? கேட்காதவங்க இதோ கேட்டுக்கோங்க. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுங்க, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்தப்புறம் அவனுங்க நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாமரு. பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம். ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம், இது ஒன்று போதாதா எல்லாரும் சேர்றதுக்கு? ஆ சரிப்பா. நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா அவங்க நமக்கு செய்ததை ஒருபோதும் அவங்களுக்கு திருப்பி செய்யக்கூடாது. பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்பது மிகப்பெரிய அறம். இதையே வாழ்வியல் கோட்பாடா எடுத்துக்கொண்ட நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 வருஷம் சிறைவாசத்துக்கு அப்புறம் வெளியில வந்து நிற வெறி தாண்டவம் ஆடிய அந்த சவுத் ஆப்பிரிக்கால கருப்பின மக்களையும் வெள்ளை இனத்தவர்களையும் எப்படி ஒருங்கிணைத்தார் என்பது மிக மிக சுவாரஸ்யமான கதை. அதை பார்ப்பதற்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷனா வரும். கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா ராபின் தீவுல ஒரு தனிமை சிறையில 27 வருடங்கள் அடைக்கப்படுறார். மக்களின் தொடர் போராட்டம் காரணமாகவும் உலக நாடுகளின் கோரிக்கைகளுக்கு அப்புறமும் அவர் ரிலீஸ் செய்யப்படுறாரு. போகும்போது வன்முறை நிழல் படிந்து சென்றாலும் வெளியே வரும்போது ஒரு முழுமையான காந்தியவாதியாக தான் அவர் வர்றாரு. அவர் சவுத் ஆப்பிரிக்கால கருப்பின மக்களையும் வெள்ளை இனத்தவரையும் எப்படி ஒருங்கிணைத்தார் என்ற கதையை இன்விக்டஸ் என்ற திரைப்படம் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்கு. உதயச்சந்திரன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சமீபத்துல வெளிவந்த அவருடைய மாபெரும் சபைதனில் என்ற புத்தகத்திலையும் இதை விவரிச்சு ஒரு அழகா ஒரு எபிசோடா அவர் கொடுத்திருக்காரு. அந்த காட்சிகள் எப்படி இருக்குன்னா, சவுத் ஆப்பிரிக்கால ஸ்பிரிங்போக் ரக்பி டீம்ல வெள்ளை இன பிளேயர்ஸ் தான் அதிகமா உண்டு. அவங்க எல்லாம் ஒரு ரக்பி மேட்சுக்காக ஒரு பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே கருப்பின சிறுவர்கள் ஒரு ஃபுட்பால் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இரண்டு குழுக்களும் வெவ்வேறு உலகங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்போ திடீர்னு இந்த விளையாடக்கூடிய பசங்க எல்லாம் மணிப்பா மணிப்பான்னு ஒரு கூக்குரல் எழுப்புறாங்க. அப்ப அந்த வெள்ளை இன ரக்பி பிளேயர்ஸ் எல்லாம் ஐயோ அந்த தீவிரவாதி வெளியே வந்துட்டான் போல இருக்கு, இனிமே நம்ம பாடு கஷ்டம்தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க தீவிரவாதி அப்படின்னு சொன்னது நெல்சன் மண்டேலாவை தான். அவர் வெளியே வந்து சவுத் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியின் பொறுப்பேற்று முதல் பொது தேர்தலை சந்திக்கிறார். 2 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க, மாபெரும் வெற்றியை அடைகின்றார். இப்போ அவர் அதிபரா பொறுப்பேற்றுக்கணும். பதவியேற்பு நிகழ்ச்சியில அவர் சொல்றாரு, பழங்குடியினர் கருப்பினத்தவர் வெள்ளை இன மக்கள் எல்லாரையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்சு ஒரு முழுமையான ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லா அதிபர்கள் மாதிரி தான் அவரும் சொல்றாரு. ஆனா யாரும் அதை நம்பவே இல்லை. பத்திரிகைகள் எல்லாம் இவர் தேர்தல்ல வேணா வெற்றி பெறலாம், ஆனா அதிபராய் நாட்டை ஆள முடியுமா? வேலையில்லா திண்டாட்டம், குற்ற செயல்கள், நிறவெறி, வேற்றுமை, ஏழ்மை, இப்படி பல பிரச்சனைகள் தாண்டவம் ஆடக்கூடிய இந்த நாட்டுல இவர் வந்து என்ன செய்ய முடியும்? உள்நாட்டு கலவரம் தான் வெடிக்கும் அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் பேசிக்கொண்டன. முதன் முதல்ல அவர் பிரிட்டோரியா செயலகத்துல பதவியேற்க வரும்போது அவருக்கு பெருசா வரவேற்பு எதுவும் கிடைக்கல. அங்க இருக்கக்கூடிய வெள்ளை இன பணியாளர்கள் எல்லாம் இன்னும் இனிமே நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப இருட்டானதுன்னு நினைச்சுக்கிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய முதல் நாள் செயல்பாடுக்கான நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டது. அதை பார்த்த அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சி விடுறாங்க. அந்த நிகழ்ச்சி நிரல்ல முதல் லைன் ஐட்டமா இருந்தது சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் விளையாடக்கூடிய அந்த ரக்பி மேட்சை கண்டு கழிப்பது அப்படின்னு இருந்தது. இருக்கிற பிரச்சனையில இவர் முதல்ல ரக்பி மேட்ச பாக்க போறாரே அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்பிரிங்பாக் டீம் இங்கிலாந்து அணியை எதிர்த்து விளையாடணும். ரசிகர்கள் எல்லாம் ரெண்டு பட்டு இருக்காங்க. கருப்பின ரசிகர்கள் எல்லாம் இங்கிலாந்து டீமை சப்போர்ட் பண்ணி கரவொலி எழுப்புறாங்க. என்ன சொந்த நாட்டு டீமை சப்போர்ட் பண்ணாம எதிர்த்து விளையாடக்கூடிய அணியை சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது பல்லாண்டு காலமாக இருந்து வந்த மரபு. அவங்க எல்லாம் வெள்ளை இனத்தவரால ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டதுனால சவுத் ஆப்பிரிக்காவை எந்த டீம் எதிர்த்து விளையாடுதோ அவங்களதான் அவங்க காலகாலமா கரவொலி எழுப்பி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. சிறைக்கு செல்வதற்கு முன்னால நெல்சன் மண்டேலா உட்பட அவரும் அப்படிதான் இருந்திருக்காரு. அதனால சொந்த நாட்டிலேயே உற்சாகம் இழந்து அவநம்பிக்கையோடு ஸ்பிரிங்பாக் டீம் விளையாட செல்கின்றது. புதிதாக வடிவமைக்கப்பட்ட அந்த தேசிய கீதத்தை கூட அவங்க மனம் ஒன்றி இசைக்கவில்லை.
ஒருங்கிணைப்பும் இல்லாம உற்சாகமும் இல்லாம படு கேவலமாக விளையாடி இங்கிலாந்து டீம்ல அவங்க இங்கிலாந்து டீம் கிட்ட தோத்து போறாங்க. இந்த படு கேவலமான தோல்வியும் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பிரிங்பாக் டீமும் அந்த கேப்டனையும் அந்த அவங்க உடை அணியக்கூடிய அந்த உடையும் நிறவெறியின் அவமான சின்னங்கள், இதெல்லாம் உடனடியா நீக்கணும் அப்படின்னு ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் செயல்குழு கூட்டத்துல ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஜப்பானோட பேச்சுவார்த்தையில இருந்த நெல்சன் மண்டேலாவுக்கு இந்த செய்தி போகின்றது. அவர் அவசர அவசரமா செயல்குழு கூட்டத்துக்கு வந்து தயவு செய்து நீங்க என்னோட வழிகாட்டுதலை ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அவர் சொல்றாரு, ரக்பி விளையாட்ட வெள்ளை இனத்தவரிடம் இருந்து பிரிப்பது அவங்கள சவுத் ஆப்பிரிக்கால இருந்து பிரிப்பதற்கு சமம். நம்ம இப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டோம், அவங்க நம்ம அவங்கள பழிவாங்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்கணும், அவங்கள நம்மளோட ஒருங்கிணைக்கணும். மன்னிப்பும் பெருந்தன்மையும் தான் மிகப்பெரிய ஆயுதங்கள். அவங்கள நம்ம இழக்க துணிஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம எப்போதுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ரக்பி டீமோட கேப்டனான பிராங்க் பியானரை ஒரு தேநீர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாரு. தேநீர் அருந்த இன்வைட் பண்ணப்பட்ட அந்த பிராங்க் அவநம்பிக்கையோட போறாரு. ஒண்ணுல என்ன ரிசைன்ஸ் பண்ண சொல்ல போறாரு, இல்ல டீமை டிஸ்மேண்டில் பண்ண சொல்ல போறாரோ என்று நினைத்து கொண்டே அங்க போறாரு. அவருக்கு அங்க ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. மண்டேலா அவரோட கையாலேயே அவருக்கு தேநீர் சர்வ் பண்றாரு. உங்களுக்கு முழங்கால அடிபட்டது, அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கரிசனத்தோட விசாரிக்கிறாரு. 27 வருட சிறை வாழ்க்கையின் அனுபவங்களை அவரோட பகிர்ந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சிறையில இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு தெரியாம ரொம்ப உற்சாகம் இழந்து அவநம்பிக்கையோடு சோர்ந்து நான் இருக்கும் காலகட்டங்கள்ல எனக்கு எது உற்சாகத்தை கொடுத்தது தெரியுமா, வில்லியம் ஹென்லி என்ற ஒரு கவிஞர் எழுதின ஒரு போயம். இது விக்டோரியா மகாராணி காலத்து போயம். அந்த போயத்தோட பேரு இன்விக்டஸ். அதனோட கடைசி வரிகள் ஐ எம் த கேப்டன் ஆஃப் மை சோல், ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை ஃபேட் அப்படின்னு வரும். இந்த வரிகளை நான் அடிக்கடி என்னுடைய மனசுக்குள்ள சொல்லிக்குவேன், அப்போதான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கேப்டனுக்கு தன்னம்பிக்கை, அதன் முக்கியத்துவம், அதை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு கேப்டனுக்கு எவ்வளவு இன்றியமையாதது என்று புரிய வைத்து அனுப்புறார். வெளியே வந்த அந்த கேப்டன், நம்ம எவ்வளவு ஒரு மாபெரும் மனிதரை அதிபரா அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு வியந்து, இவருக்காகவாவது ரக்பி மேட்ச்ல வின் பண்ணி உலக கோப்பையை இவருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியே அவர்கிட்ட வருது. அவர் அதை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. 1995 உலக ரக்பி மேட்ச்ல உலக கோப்பையை வெல்வதற்கான பயிற்சியை இந்த ஸ்பிரிங்பாக் டீம் எடுத்துக்கொள்ள முனைகின்றது. அப்போ ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை நெல்சன் மண்டேலா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரா, நீங்க பயிற்சி எடுத்துக்கும் போது இந்த டீம் ஒரே இடத்துல இருந்து பயிற்சி எடுத்துக்காம நாடு முழுவதும் பயணப்பட வேண்டும், மக்களோடு ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே கருப்பின பிளேயர் செஸ்டர் என்பவர். இவங்க நாடு முழுவதும் பயணப்படும் போது குழந்தைகளும் இளைஞர்களும் அந்த செஸ்டர் என்ற அந்த கருப்பின பிளேயரை சந்திக்கிறதுக்கும் உறவாடுறதுக்கும் அலை மோதுறாங்க. அவரோட பேசிட்டு கலந்து உரையாடி விட்டு அங்க டீம்ல இருக்கக்கூடிய மத்த வெள்ளையின பிளேயர்ஸோடையும் மக்கள் இரண்டரை கலக்குறாங்க. வேற்றுமை உணர்வையும் வெறுப்பையும் மறந்து கருப்பின மக்களும் வெள்ளையின மக்களும் ஒன்று கூடுறாங்க. இது நம்மளுடைய டீம், இந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், இந்த டீம் உலக கோப்பையை வெல்லணும் அப்படின்ற உணர்வு எல்லாருக்கும் வருது. இந்த ரக்பி டீமுக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்ப எல்லா தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்புவதற்கு நெல்சன் மண்டேலா ஏற்பாடுகளை செய்யறாரு. நாடு முழுவதும் ஒரு அலை எழுகின்றது, ஒருமைப்பாடு அலை. நம்ம ரக்பி டீம் உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற ஒரு வெறியும் எண்ணமும் அங்க தோணுது. 1995 அந்த உலக கோப்பை ஆரம்ப மேட்சுக்கு முந்தின நாள் இரவு இரண்டே இரண்டு ஜீவன் தூங்கவே இல்லை. ஒன்னு நெல்சன் மண்டேலா, இன்னொன்னு அந்த டீமோடைய கேப்டன். முதல் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கன் ரக்பி டீம் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கின்றது. ஈஸியா அவங்கள வென்று வெற்றி பெறாங்க. செமிஃபைனல்ஸ்லயும் பிரெஞ்சு அணியோட மோதி இவங்க ஒரு வெற்றியை சந்திக்கிறாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கன் அணி வெற்றி கழிப்புல கொண்டாட்டத்துல மூழ்கி இருக்கும் போது திடீர்னு அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு எல்லா பிளேயர்ஸும் தயாரா இருக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஒருவேளை ஃபைனல்ஸை எதிர்கொள்வதற்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டமோ பயிற்சியா இருக்குமோ அப்படின்னு பிளேயர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு எல்லா பிளேயர்ஸையும் ராபின் தீவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. நெல்சன் மண்டேலா 27 வருடங்கள் இருந்த அந்த தனிமை சிறைய எல்லா பிளேயர்ஸையும் பார்க்க வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எவ்வளவு ஒரு கொடூரமான இடத்துல நம்ம அதிபர் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்து உறைந்து போறாங்க. அந்த சிறைசாலையின் வெளியே எங்கும்
நெல்சன் மண்டேலாவின் நிழல் உறைந்து போயிருக்கிறத அவங்க உணர்றாங்க. அரை எண் 466 அதுக்கு முன்னால வந்து நிற்கும் போது அந்த டீமோட கேப்டன் பிராங்குக்கு அவர் அந்த தேநீர் பார்ட்டியில சொன்ன அந்த கடைசி வரிகள் ஞாபகத்துக்கு வருது. ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை ஃபேட், ஐ எம் த கேப்டன் ஆஃப் மை சோல் என்ற அந்த உற்சாக வரிகளை அவருடைய மனக்கண்ணில் அவர் இன்னொரு முறை சொல்லி பார்த்துக்கிறார். அந்த சிறைசாலை விட்டு அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில வரும்போது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதருக்கு, மாபெரும் அதிபருக்கு இந்த உலக கோப்பையை நம்ம வென்று காணிக்கையாக்கணும் அப்படின்ற எண்ணமும் வெறியும் ஏற்படுகின்றது. ஃபைனல்ஸ் நடைபெற வேண்டிய எல்லிஸ் பார்க் ஸ்டேடியம் 60,000 ரசிகர்களால் நிரம்பி வழியுது. அவங்களோட கூக்குரலும் உற்சாகமும் கரவெல்லியும் அப்படி நகரம் எங்கும் மிதந்து செல்லுது. இவங்க ஃபைனல்ஸ்ல எதிர்கொள்ள வேண்டிய அணி வந்து நியூசிலாந்து அணி. அது அபாரமாக விளையாடக்கூடிய இயல்பிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு அணி. அது மட்டும் இல்ல, அந்த அணியில 120 கிலோ எடை கொண்ட லோமோ என்ற பிளேயரை பார்த்தாலே இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த அணி மைதானத்துல வந்து அவங்களுடைய பாரம்பரிய பழங்குடி நடனமான ஹாக்கா என்ற நடனத்தை உற்சாகத்தோட ஆடி முடிச்சோன்னா ஏதோ பாதி வெற்றியை ருசித்தவங்க மாதிரி தெரிந்தாங்க. நம்ம இவங்களை வீழ்த்த முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேக உணர்வோட பயத்தோட இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி நின்று கொண்டிருக்கும் போது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னால ஒரு ஜெட் விமானம் அந்த மைதானத்தை நோக்கி வருது. அந்த விமானம் ரொம்ப தாழ பறக்குது. என்ன இவ்வளவு தாழ பறக்குதுன்னு பிளேயர்ஸ் எல்லாரும் மிரட்சியா அதை மேல பார்க்கும்போது குட்லக் ஸ்பிரிங் பாக் அப்படின்னு கொட்டை எழுத்துக்கள்ல அந்த விமானத்துல எழுதியிருக்கு. கடைசி நிமிஷத்துலயும் அணிக்கு ஒரு அபூர்வமான கிரீட்டிங்ஸ் தான் அனுப்பியிருக்காரு நெல்சன் மண்டேலா. அந்த அணிக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடுது. அவங்க இந்த அதிபருக்கு இந்த வெற்றியை காணிக்கை ஆக்கணும்னு உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. எதிர அணியும் ரொம்ப அபாரமா விளையாடுதுனால அந்த மேட்ச் வந்து 9-9 என்ற கோல் கணக்கில் டிராவில முடியுது. உடனே எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறாங்க. 15-12 என்ற கோல் கணக்கில் ரொம்ப அருமையாக விளையாடி சவுத் ஆப்பிரிக்கன் அணி நியூசிலாந்து அணியை வீழ்த்துகின்றது. உலக கோப்பையை அவங்க தட்டிட்டு செல்றாங்க. பார்வையாளர்கள் மத்தியில இருந்த நெல்சன் மண்டேலா துள்ளி குதிக்கிறாரு. இந்த மாபெரும் வெற்றிக்கு அப்புறம், சரியா 12 வருடங்களுக்கு அப்புறம், 2007ல ரக்பி மேட்ச்ல மறுபடியும் உலக கோப்பையை சவுத் ஆப்பிரிக்கா வெல்கின்றது. அப்போ நீங்க சவுத் ஆப்பிரிக்கா அணிய பாத்தீங்கன்னா அதுல 2 கருப்பின பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பின்னால சமீபத்துல 2019ல ஜப்பான்ல நடந்த உலக மேட்ச்ல மீண்டும் உலக கோப்பையை சவுத் ஆப்பிரிக்கா வெல்கின்றது, இங்கிலாந்து அணியை வீழ்த்தி. அப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் நீங்க பாத்தீங்கன்னா 31 பிளேயர்ஸ்ல 11 பிளேயர்ஸ் கருப்பின பிளேயர்ஸா இருக்காங்க. கேப்டன் சியா கோல்சி என்பவர் அணியினுடைய கேப்டனா இருக்கக்கூடியவர். அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாத ஒரு ஏழ்மையான கருப்பின குடும்பத்திலிருந்து முன்னேறி வந்தவர். அவரோட அப்பா மகனோட மேட்சை பாக்குறதுக்காக முதன் முதல்ல இன்டர்நேஷனல் பயணம் மேற்கொள்றாரு. அந்த சியா கோல்சி என்ற அந்த கேப்டன் அந்த உலக கோப்பையை கையில ஏந்தி, இத என்னோட சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய 6 கோடி மக்களுக்கு என்னுடைய வானவில் தேசத்தில், வார்த்தைய பாருங்க, வானவில் தேசம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா நேரத்துக்கும் அங்க இடம் உண்டு என்பதை குறிப்பிடுற மாதிரி 6 கோடி மக்கள் இருக்கக்கூடிய வானவில் தேசத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வெற்றி சவுத் ஆப்பிரிக்காவின் வெற்றி மட்டும் இல்ல, நெல்சன் மண்டேலாவின் தொலைநோக்கு பார்வையின் வெற்றி. அவர் அப்ப சொன்னார் இல்லையா, மன்னிப்பும் பெருந்தன்மையும் பெரும் ஆயுதங்கள் அப்படின்னு, அதற்கான வெற்றி. வரலாறு கூட மன்னிப்பும் பெருந்தன்மையும் மிகப்பெரிய ஆயுதங்கள் என்று தன்னுடைய பக்கங்கள்ல பொறித்து கொண்டது என்று சொல்லலாம். இதையே தான் அசுரனோட கடைசி வசனமா தனுஷும் சொல்றாரு. ஒரே மண்ணில் பிறக்குறோம், ஒரே மொழியை பேசுறோம், இது ஒண்ணு போறாதா எல்லாரும் சேர்றதுக்கு, பகைய வளர்க்கறத விட அதை கடக்கிறது தான் முக்கியம் என்ற அந்த வசனம் எவ்வளவு பவர்ஃபுல்லான வசனம் என்பது நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. மேலும் சுவாரஸ்யமான பதிவுகளோடும் கதைகளோடும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்புடன் தீபா.